நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாதம் அறிவிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடத்தி மே மாதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் பிரதான அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடத்தி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சியுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க உள்ளது. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக தங்களது கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவு எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. கடந்த 5 வருடமாக பாஜக கூட்டணியில் தொடர்ந்த அதிமுக தற்போது விலகிய நிலையில் இந்த 2 கட்சிகளும் புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் பாமக மற்றும் தேமுதிகவிற்கு 2 கட்சியும் வலை விரித்துள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி கூடுதல் இடங்கள் மற்றும் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கும் கட்சியோடுதான் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. ஆனால் இதற்கு 2 கட்சிகளும் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் கூட்டணியில் முடிவு ஏற்படாமல் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணிக்கு செல்வது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் பாஜகவை ஒன்றிணைக்கும் பணியை ஜி கே வாசன் மேற்கொண்டார். ஆனால் அதிமுக தரப்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் உறுதியாக இருந்துவிட்டது. இதனையடுத்து தமாக செயற்குழு கூட்டத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் முடிவில் பாஜக கூட்டணியில் இணையலாம் என முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜி கே வாசன் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே இன்றோ அல்லது நாளையோ தமாக தங்களது உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.